ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஆனந்த் பட்ஸ். இனி நம்ம எந்த படத்தை பற்றியான அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சங்கமித்ரா படத்தை பற்றியான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது தேனண்டாள் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் சுந்தர் சி சார் வந்து டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆர்யா அண்ட் வந்து ஜெயம் ரவி, ஸ்ருதி ஹாசன் இவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேனண்டா ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது பட்ஜெட்டுனால சரியாக வந்து பண்ண முடில. அதனால் அந்த படத்தை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த படம் பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் தீவிரமாக போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் எண்டில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட கண்டினியூவாக வந்து 2-3 வருஷம் வந்து கண்டினியூவாக வந்து ஷூட்டிங் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் சுந்தர்சி அவர்கள் ரீசெண்டாக. அதே மாதிரி இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆர்யா அண்ட் வந்து ஜெயம் ரவி நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜெயம் ரவிக்கு பதிலாக இந்த படத்தில் வந்து விஷால் வந்து நடிக்க போகிறாருங்கிற வந்து ங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் வந்து பண்ணியிருந்தாங்க, இப்போது ஹீரோயின் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நியூஸும் அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் பொருட் செலவு தேவைப்படுதுங்கிறனால ஸோ அப்போ வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து ரெட் ஜெயின் வந்து முன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த படத்தை வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் வந்து சுந்தர்சி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதுவரைக்கும் எம் மேலே நிறைய பேர் வந்து இப்படி தான் படம் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது ஒன்று இருக்கும். ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது எல்லாமே மாற்றிப்பாங்க ஆடியன்ஸ் அப்படி மாதிரி. ஒரு இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் போட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணியிருக்கீங்கிறது நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். வட்டா மாமி, பாய், லவ் யூ ஆல்.